நீங்க மார்வல்ஸோட தீவிரமான ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நம்ம எம்சியூக்குள்ள பாத்தீங்கன்னா வர மூவிஸ்ல அவ்வளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. இன்னும் சொல்லப்போனா ஷியல் கூட கொஞ்சம் முக்கிய தான் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தோணலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இது வரைக்கும் தரமான மூவிஸை கொடுத்துருக்காங்க. அதுலயும் எண்ட்கேம் எல்லாம் வேர்ல்டு வைடு ஹிட். இப்ப ஏன் நம்ம எம்சியூ இப்படி பண்றாங்க அப்படின்னா இதுவுமே ஒரு தரமான செய்கைக்காக தான். ஏன்னா எண்ட்கேம் மாதிரி ஒரு மூவிஸை கொடுக்க அவங்களுக்கு 2008 2022 வரைக்கும் அயன் மேன், த இன்கிரெடிபிள் ஹல்க், அயன் மேன் 2, தார், கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், த அவெஞ்சர், Iron Man 3, Thor The Dark World, Captain America The Winter Soldier, Guardians of the Galaxy, Avengers Age of Ultron, Ant-Man, Captain America Civil War, Doctor Strange, Guardians of the Galaxy 2, Spider-Man Homecoming, Thor Ragnarok, Black Panther, Avengers Infinity War, Ant-Man and the Wasp, Captain Marvel, கடைசியா தான் நம்ம Endgame. அப்போ இந்த Endgame மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுக்க MCU-க்கு 21 படம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இன்னொரு தரமான சம்பவத்துக்கு நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? சோ எல்லா படமும் Endgame அளவுக்கு இருக்கணும் அவசியம் இல்ல. நான் அவசரப்பட்டு யாருமே அப்செட் ஆயிர வேணாம். ஏன்னா World War Hulk தரமான செய்ய காத்திருக்கு. அண்ட் அப்படியே இந்த புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டன் போட்டு விட்டுருங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா.